கார்த்திகை சனராஜ் மனுக்கு ஒரு புது விடலை வர இந்த விட வந்து வித்தியாசமான ஒரு வீடியோ. வித்தியாசம்னு நான் சொல்லும் போதே நீங்க வந்து கெஸ் பண்ணலாம், ஓகே அப்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த வீட்டில் வந்து நம்மளால் வந்து வில்லேஜஸை மேரி பண்ணிக்க முடியும். ஐ மீன் வில்லேஜஸ் கூட நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் வச்சுக்க முடியும். ஸோ ரிலேஷன்ஷிப் மீன்ஸ் ரிலேஷன்ஷிப் தான். ஸோ வில்லேஜர்ஸ் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஆக்டிவாக இருப்பாங்க. நார்மல் வில்லேஜஸ்ஸும் இருக்கவே மாட்டாங்க இந்த மாடலாக. ஸோ இந்த மாடல் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ண போகிறோம். ஸோ அவங்க கூட நம்ம வெளியே போகலாம், அவங்க கூட வந்து பேசலாம், அவங்க நம்மகிட்ட பேசுவாங்க, இன்ட்ராக்ஷன் நடக்கும், வேறு லெவல் இருக்கும். கம்யூனிகேஷன்றது இந்த மைன்கிராஃப்டில் இருக்க போது. ஸோ ஒரு பயங்கரமான ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோவாக இருக்க போது. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ தான் அந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறந்து வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்து நம்ம லைக் ஷேர் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ லைக் டார்கெட்டு 4K. நிறைய பேர் 4K லைக்ஸ்லாம் இப்போ வரதே இல்லை. ஸோ மறந்துடாம வந்து பார்க்குற எல்லாருமே வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ மறந்துடாம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், போய் ஷேர் பண்ணி லைக் பண்ணி விட்ருங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து இப்போது ஒரு வில்லேஜில் நம்ம எடுத்தோன்னே ஸ்பானாக இருப்போம், ஓகேங்களா? நார்மலாக வில்லேஜ்லாம் இங்கே பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ அங்கே பாருங்கள் நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பொண்ணு நிற்கிது, ஏ புள்ள அவாரியோ. அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட ஒரு புக் இருக்குது, ரிலேஷன்ஷிப் அண்ட் யூ அப்படின்னு சொல்லிருக்கு. ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் யூ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேரி த லைப்ரேரியன் அப்படின்ற வந்து 11 பேஜுக்கு ஒரு புக் எழுதிட்டு போயிருக்கேன். அப்படி என்ன தான் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இன்ட்ரடக்ஷன், இன்ட்ராக்ஷன்ன்றது ஒரு சாவி. அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதனால் நம்ம ரிலேஷன்ஷிப்பை வந்து பில்ட் பண்ணிக்க முடியும். அதை வச்சு நம்ம ஹாப்பியாக நம்மளோட லைஃப்பை வந்து கரெக்டாக நம்ம வந்து பண்ண முடியும். உனக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன நாலேஜ்லாம் வந்து தெரியும், தேவைப்படுது, அதனால் வந்து நான் வந்து உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. ஸோ அதில் வந்து பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டிவோர்ஸ் அப்படி அப்படின்னு நிறையா இருக்குது பார்க்குறா. ஸோ அடுத்த பேஜ் பர்சனாலிட்டி. நீ மற்றவங்ககிட்ட பேசுகிறப்போ, இப்போ நீ ஒரு வில்லேஜர்கிட்ட பேசுகிறேன்னா, நீ அவங்க வந்து எந்தளவுக்கு அவங்க பர்சனாலிட்டியாக இருக்காங்க, நீ அவங்ககிட்ட வந்து கரெக்டாக பேசுகிறியா, அவங்க எந்தளவுக்கு பேசுகிறாங்க, அவங்க எந்த மாதிரி கேரக்டரில் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்றத நீ பார்த்துக்கோ அப்படின்றான். ரைட்டு. அடுத்தது மூட்ஸ். ஸோ ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு விதமான மூடில் இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களோட மூட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீ பேசணும் அப்படின்றான். ரைட்டு. அடுத்தது இதுவும் அதே தான். ஸோ வேறு இன்ட்ராக்டிங், ஓகே இன்ட்ராக்டிங், ஓகே வேறு இன்ட்ராக்டிங் டூ, ஓகே கிஃப்ட்டு, ஓகே நீ ஒவ்வொருத்தருக்கும் வந்து கிஃப்ட்டு கொடுக்கலாம். அது வந்து நீ வந்து ஒருத்தவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து ஜெயிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீ வந்து இன்னொன்று பி கேர்ஃபுல், நீ வந்து யாருக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குற அப்படின்றது இருக்குது. ஃபிஷர்மேனுக்கு ஃபிஷ் பிடிக்கும், பட் ஆனால் நீ வந்து அவனை வந்து ஃபிஷ்ஷின்ற வாடையை அவனுக்கு பிடிக்காது அப்படின்றான். ஓகே மேரேஜ், ஓ மேரேஜ், நீ மேரேஜ் ஆகணும்னா சிம்பிளி நீ வந்து ஒரு வில்லேஜருக்கு வந்து கிஃப்ட் பண்ணணும். வெட்டிங் ரிங் வந்து கிஃப்டாக கொடுத்தனா அவங்க மேலே வந்து ஃபீல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உனக்கு வந்து ரிலேஷன்ஷிப் கிடச்சிடும் அப்படின்றாங்க. டிவோர்ஸ். ஸோ கடைசி பேஜ் டிவோர்ஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு சில நேரம் வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சு போய் கடந்து போகிறது ஒரு முடிவாக இருக்கும். ஸோ அந்த டைமும் நீ வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அதனால் டிவோர்ஸ் பேப்பர்ஸ்லாம் எடுத்துகிட்டு நீ போய் உன் ஒய்ஃப்ட்ட பேசு, இனிமேல் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு போய் சொல்லு அப்படின்றான். இன்னொன்று ஆல்டர்னேட்டிவாக என்ன இருக்குன்னா, நீ வந்து மேரேஜ் வந்து பேப்பர் எல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க வந்து அதுலேயும் இவங்க வந்து ஹாப்பியாக தான் இருப்பாங்க அப்படின்றான். ஓடோ என்னங்க ஒன்று, ரியல் லைஃப்பில் தான் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, அட்லீஸ்ட் கேம்லேயாவது இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இவங்ககிட்ட போய் பேசி பார்ப்போம். இவன் பேர் என்ன, ஜினைடா. ஜினைடா ஏ புள்ள, ஜினைடா வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர். இவங்க இவங்க மூட் வந்து பேசிவ், ரொம்ப நார்மலாக இருக்காங்க. பர்சனாலிட்டி அத்லெட்டிக், அத்லெட்டிக்கா, ஓகே ஜீரோ ஹார்ட்ஸ் இருக்குது, நாட் மேரிடு, சிங்கிள் தான். ஜீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 70%, வாய்ஸ் 83%, ஓகே. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் வந்து அல்பின் ஒல்யானா அப்படின்றவங்க. ஃபேமிலி ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ரெண்டு பேர் தான் அப்பா அம்மா, இவங்களோட தாத்தா பாட்டி யாருன்னு தெரில, ஓகேங்களா? இவர் வந்து வேலையில் ரெண்டு வேலை இல்லாதவங்களுக்கு பிறந்தது தான் ஜினைடா. ஆனால் இவங்க வந்து ஒரு ஃபார்மராக இருக்காங்க. ட்ரேட் பண்ணிக்கலாம், இவங்ககிட்ட ட்ரேட் பண்ணவும் பண்ண முடியும். இருங்க இருங்க, எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம் இருங்க, இங்கே வாங்க. இன்ட்ராக்ட் கொடுத்தோன்னா ஃபாலோ மீ கொடுக்கலாம், ஸ்டேயர் இருக்குன்னா ரைடு ஹார்ஸ் கொடுக்கலாம், ஆர்மர். ஆர்மரா, ஓகே ஜெனடா, ஓகே ஐ வில் ஆல்வேஸ் வியர் மை ஆல்வே இஃப் எனி, ஓகே. ஸோ நான் வந்து ஆர்மர் எப்போவுமே போட்டுக்கிறேன் தேவைப்பட்டா அப்படின்றாங்க. இருங்க ஏங்க, உங்ககிட்ட பேசலாம்னு வந்து இங்கே டாக் கொடுப்போம். ஹலோ ட்ராவலர், நீ வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இங்கே வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து உனக்கு வந்து கரெக்டான இதெல்லாம் பண்ணுறேன். ஸோ நீ வந்து ஒரு சில இதெல்லாம் பண்ணு அப்படின்றாங்க. ஸோ அவங்ககிட்ட இப்போ நம்ம என்ன ரூமர்ஸ் கேட்க போகிறோமா, இல்லை டெல்லு ஜோக்ஸ் சொல்லாமா, இல்லை ஸ்டோரி சொல்லாமா, இல்லை ஹக்கா ஃப்ளீட்டாக கிஸ்ஸா? ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டராக வருவோம், ஒவ்வொருத்தங்கிட்ட ஒவ்வொரு இவங்ககிட்ட ரூமர் சொல்லுவோம். ஸோ நான் வந்து எனக்கு எதுவும் கேள்விப்படலையே அப்படின்றாங்க. இருங்க நான் சொல்கிறேன் அப்படின்றேன். ஒரு நாளில் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றாங்க. கை கொடுப்போம், ஷேக் ஹேண்ட்ஸ், ஓகே. வாவ், நீ வந்து ரொம்ப நான் அன்பானவனாக இருக்கேன். மூடு வந்து சில்லி மூடுக்கு மாறிட்டாங்களா? இருங்க உஷார் பண்ணுற வேண்டியது. அடுத்து சாட்டாக டெல்லு ஜோக், ஜோக் சொல்லலாமா? ஜோக், ஓகே. நான் என்ன ஜோக் சொல்லலாம்னா, ஜோக் அபவுட் அன் அனிமல், இல்லை வந்து கிளாசிக் ஜோக்கு, இல்லை மான்ஸ்டர். கிளாசிக் ஜோக் சொல்லுவோம், கிளாசிக் ஜோக். சிரிக்கிறாங்க, ஓ சிரிக்கிறாங்க, சிரிச்சிட்டா 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 என்டர்டெயின்டு, எஸ் என்டர்டெயின்ட் ஆகிட்டாங்க. இருங்க இன்னும் இன்னும் வரேன்.
உன் பேர் ஏய் நீ எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றாங்க. மறுபடியும் என்ன சொல்லலாம், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ரைட்டு, அடுத்தது வந்து ஹக் பண்ணுவோமா, என்டர்டெயின்டுன்னு தான் வருது, சாட் பண்ணுவோம், பேசி பார்ப்போம்மா. ஓ சாரி, எனக்கு வந்து பேசுனா எனக்கு போர் அடிக்குது அப்படின்றாங்க. ஐயோ சாரி சாரி, அப்போ உங்களுக்கு செயல் தான், ஓகே செயல் 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 பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஹக், லெட்ஸ் ஹக், ஓகே என்ன இவ்வளோ ஓப்பனாக கேட்குற அப்படின்றாங்க. ஓகே உனக்கெலாம் ஹக் தர மாட்டேன்ட்டாங்க. ஏங்க என்னங்க, நல்லா தாங்க பேசுனீங்க, கிகிலி கிகிலியா, கிகிலி கிகிலி, இருங்க இருங்க, சரி ஓகே எனக்கு வந்து கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அப்புறமேட்டு பேசுகிறேன்ட்டாங்க. ஓகே ரைட்டு, மூடிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நைஸ். ஏ யாரா நீ, ஏ ஊவாரியடா, கேரி சினிமா, இவங்கிட்டலாம் வந்து இவங்ககிட்ட இன்ட்ராக்ட் தான் பண்ண முடியுது. ஆனால் இவன் வந்து மூடு வந்து டிப்ரெஸ்டாக இருக்கான், இவனுக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கானா, ஒன்றும் இல்லை. ஃபேமிலி யார், இவங்க அப்பா அம்மா ரெண்டு பேர். ஓகே ஸோ டாக் கொடுத்தோன்னா, ஏ என்ன பண்ணுறீங்க, என்ன யார் நீ, எங்கேருந்து வந்திருக்க அப்படின்றாங்க. நான் சும்மா வந்து இங்கே தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப, டே இவனுக்குலாம் ஹக்கு கிசி ஏட்டா வச்சுக்கிறீங்க. ஓகே வரட்டாமே டூர், ஓகே ஸோ நைஸ். ஒரு வழியாக ரெண்டு பேர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆயாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இவங்க யார், வயலினா, ஓகே வயலினா ஃபேஸ் காட்டுங்க. ஐயோ வயலினா வைக்கப்படாதீங்க ஃபேஸை, உங்கள் திருமுகத்தை ஒரு முகமாக திருப்புங்கோ. ஏய் அங்கே பாருங்கள், கடல் கடியில் யாரும் இருக்காங்க, தண்ணியில் இருக்காங்க, அவங்க ஃபிஷர்மேன் நினைக்கிறாங்கல்ல, இதுக்கு தண்ணியில் நின்றுருக்காங்க, எல்லா உயிரோடு இருக்காங்களா, யார்கிட்ட பேச, பையனா பொண்ணாடா நீனு, ஐ திங்க் பையன் நினைக்கிறேன், ஸ்வாட்லாம் வச்சுருக்கான். ரைட்டு ஓகே, இப்போ அடுத்தது வந்து வேறு யார்ட்டா நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் பண்ணணும். ஸோ கிஃப்ட்டு கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ கிஃப்ட்டு என்ன கொடுக்குறதுன்னு தெரிலையே. ரைட், இவங்ககிட்ட பேசலாம், பட் இவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க, ஃபார்மராக இருக்கனால ரொம்ப கடின உழைப்பு போடுறாங்க. நம்ம கிஃப்ட்டு ஏதாவது கொடுக்கலாங்க இவங்களுக்கு. இங்கே போகிறங்க, இங்கே போகிறங்க, இங்கே எதுவும் நடக்குதுங்க, எதுவும் கோவப்படுறாங்க. ஏய் என்னடா, ஏய் விக்டர், என்னடா குள்ள போய், ஏ விக்டர், ஓகே இவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ராசம் பர்சனாலிட்டி கிராம்பி மூடு இன்ஃபரேட்டடா. ஓகே யாரா நீனு, ஃபேமிலி ட்ரீ வந்து பார்ப்போமா, கேசிஸ் கேசிஸ் அவங்க பேர் தான் கேசிஸ்ன்னு நினைக்கிறேன். இருங்க, இல்லை இல்லை இவன் போய் இலியான் 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 இவன் இவன் பையன் தானே, பையன் தான். ஓகே டேய் போங்கடாங்கிட்டு, அடித்தா திருப்பி அடி பண்ணுவோம். ஓகே வேறு யாராக இருக்காங்க, இனி கேர்ள்ஸ், இனி கேர்ள்ஸ், இனி கேர்ள்ஸ் யாராவது பொண்ணுங்க இருக்காங்களா, யாராவது இருந்தால் பரவாயில்ல, யாருமே இல்லையே, யாருமே இல்லையே, ஒரு பொண்ணு கூடவா இல்லை, டேய் என்னடா அது ஊறுது. ஆ ஃபஸ்ட்டு ரீஸ்பான் மட் செட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ கிஃப்ட்டு நம்ம ரெடி பண்ணுவோம், இருங்க ஃபஸ்ட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது இந்த மாதிரி, இப்போ நம்ம இவங்ககிட்ட வாட் இஸ் திஸ் இவ்யாரு, ஒலிசியா ஒலிசியா, அவங்க வந்து போய் இவங்ககிட்ட இப்போ ஜீரோ ஹார்ட்ஸ் இருக்குது, இது ஹார்ட்ஸ் இருக்கல, இது வந்து ரிலேஷன்ஷிப் மீட்டர். ஸோ இந்த மீட்டர் நம்ம ஃபில் பண்ணிட்டோன்னு வைங்களேன், என்ன ஆகும்னா, ஸோ நமக்கு வந்து இவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம், ஒரு நம்பகத்தன்மையாக இருப்பாங்க. ஸோ இவங்ககிட்ட தான் வந்து நம்ம கிஃப்ட் கொடுத்து நம்ம இன்ட்ராக்ஷன் பண்ணுற மூலயமா இவங்க என்ன ப்ரொஃபஸ் ஜாப்லெஸ் இவங்க சின்ன வெட்டியாக இருக்காங்க, இவங்களை எப்படி ஓகே பண்ணுறதுன்னு தெரில எனக்கு. இப்போ ஃபார்மர்னா இப்போ இவங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கணும்னு எனக்கும் தெரில. இப்போ இவங்க இவங்ககிட்ட என்ன ஹார்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா, என்கிட்ட 14 ஹார்ட்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த பிங்க் கலர் ஹார்ட் இல்லாமல் எனக்கு கோல்டு கலர் ஹார்ட்டாக மாறிச்சுன்னா இவங்களை மேரேஜ் பண்ணிக்கலாம். என்ன வாண்டடாக வராங்க, ஹலோ மேடம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசி உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணலாமா, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு பேசுவோம். ஸோ சாட் பண்ணுவோம், எஸ் ஏ என்கிட்ட இப்போலாம் பேசாத அப்படி இப்படின்னு, நான் இப்போது இங்கே பாருங்கள் என்கிட்ட இப்போலாம் பேசாத, நான் வந்து உன்னை துரத்தி விட்டுரும் அப்படின்றாங்க. இருங்க இருங்க இருங்க, ஏங்க இருங்கங்க, ஏங்க பண்ணுறீங்க, நான் சும்மா இங்கே வந்தேங்க, ரூமர்ஸ் ஏதோ, ஓகே ஏதோ சொல்கிறாங்க, நான் வந்து சொல்கிறேன், பட் ஆனால் வந்து ஏதோ ஒரு மிராக்கள்லாம் நடந்துச்சு, இங்கே வந்து ஏன்ஷியன்ட் ட்ராப்ஸ்லாம் இன்னும் ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, எதுக்குங்க அந்த கதையெல்லாம் நமக்கு, நீங்கள் எப்படி இருக்கீங்க, ஜோக் சொல்லி சிரிக்க போதுமா, டெல் அ ஸ்டோரி, எண்டர் ட்ராகன் ஸ்டோரி சொல்லுவோமா, ஆ எண்டர் ட்ராகன் ஸ்டோரி, ஆ உனக்கு என்ன எண்டர் ட்ராகன் பற்றிலாம் சொல்கிற, அது ஒரு மித்து, ஏய் மித்தா, யாரை கேட்டு மித்துன்ற, விதர்பாஸ் விதர்பாஸ் சொல்லுவோம், அது வந்து ஒரு வேற லெவல், ஆ ஓகே ஓகே இப்போ பாருங்கள் இவங்களுக்கு எத்தனை ஹார்ட் வந்திருக்குன்னா 16 ஹார்ட்ஸ் வந்துருச்சு, ஓகேயா. ஸோ நம்ம வந்து கிஃப்ட்டு கொடுக்குற மூலயமா வந்து பண்ணால் இப்போ என்டர்டெயின் ஆகிட்டாங்க. இப்போ நம்ம வந்து ஜோக்ஸ் அல்ல, ஜோக் அபவுட் அனிமல். ஸோ என்னது, நீ அந்த அனிமலை வச்சு ஜோக்கா பண்ணுறியா அப்படின்றாங்க. இத்தனை ஹார்ட் ஏறி இருக்கு, ஓகே 18 ஹார்ட்ஸ் தான் ஏறுது, பட் நமக்கு இன்னும் வந்து நிறையா வேணும். இங்கே இவங்க யார், இவங்க என்ன, ஏய் யாராமா, என்னடா மூஞ்சி இது, என்னடா மூஞ்சி, இவங்க வந்து என்ன ஃபார்மர், இவங்க ஒரே ஃபார்மராக இருக்காங்க இங்கே. ஓகே ஃபார்மருக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கணும்னு தெரில. ஏமா நீ என்னம்மா, நீ என்ன ப்ரொஃபஷன், ஜாப்லெஸ்ஸா நினச்சேன், ஜாப்லெஸ்ன்னு தெரியும் போதே நினச்சேன். ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம கிஃப்ட் கொடுக்கணும் கைஸ், கிஃப்ட்னா வந்து என்ன கேட்டிங்கன்னா வந்து ரிங்கு தான். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வந்து நம்ம டூல்ஸ் எல்லாத்தையும் செஞ்சுட்டு நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஒரு ரிங்கு, மேரேஜ் ரிங்கு, வெட்டிங் ரிங்குன்னு சொல்லுவாங்க, அந்த வெட்டிங் ரிங்கு நான் செய்கிறதுக்கு நம்ம ரிசோர்ஸஸ் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம இவங்ககிட்ட வந்து கொண்டு கொடுக்க போகிறோம். அட் சேம் டைம் இவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் வேணுமான்றதையும் பார்க்க போகிறோம். சப்போஸ் நம்ம கிஃப்ட் கொடுத்துட்டோம்னா இவங்க வந்து இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க, சார் பயங்கரமான ஆளாக இருக்கானே, ரைட்டு இவனை வந்து வளைச்சு போட்டுற வேண்டியதா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ நைஸ் ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக நம்ம ஃபுட்டு ரிசோர்ஸஸ் பண்ணிட்டு கலெக்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் மைன் பண்ணிட்டு போயிடலாம்.
பிகாஸ் நமக்கு வந்து ஸ்டோன்ஸ் இருந்தாலும் என்கிட்ட வுட் ஐட்டம் தான் இருக்குது, இன்னும் ஸ்டோன் ஐட்டம்க்கு அப்கிரேட் ஆகலை, இப்போ தான் அப்கிரேட் ஆக போகிறேன். ஹீட் வேறு ஆகிடுச்சா? ஓகே, ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து இப்போ வந்து எதுவும் செய்யணும்னு நினச்சினேன். ஃபர்னஸ், ஓகே, ஸோ ஃபர்னஸ் எதுக்கு தான் தேவைப்படும்? ஸோ அதுக்காக தான் இங்கே கீழே க்ரீப்பர் இருக்குது, நிறைய ஜந்துக்கள் இருக்கிறது, கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும். ஸோ நான் அந்த இதுக்கு நமக்கு என்னென்ன தேவைன்றது தெரியல, பட் என்ன ஓரேஸ் கிடைக்குதுன்னு பார்க்குறா, ரெண்டு மூணு புது ஓரே இருக்கும். ஸோ அதை வச்சு தான் எனக்கு தெரிஞ்சு நமக்கு அந்த புதுசாக அந்த மேரேஜ் பண்ணுறதுக்கு, ஐ மீன் அந்த கிஃப்டிங் ஐட்டம்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இவங்க எல்லாத்தையும் கொண்டாகணும். ஓகே, கீழே செம்ம டீப்பாக போகுது, கேவு பயங்கர கேவுது. ஏங்க அது கோல்டன் பிளாக்கா? இன்னும் கோல்டு மேலேயே இருக்குது. ஓகே, வந்துட்டேன் வந்துட்டேன். ஐயோ இவங்க இல்லை, எப்படியாவது தப்பிக்கணுமே. ஓனோ, வரட்டும் வரட்டும், ஒவ்வொருத்தனா வரட்டும். வாடாடே வாடா 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 வாடா. ஐயோ ஒருத்தன் பார்த்துறேன், எப்படிங்க ஸ்கெலட்டருக்கு நான் அங்கேருந்து பார்த்தாலே தெரியுது. இப்போ நான் கூச்சனை கன்ஃபார்ம் வேறு அவுட் அடிப்போம். பாருங்களேன் கரெக்டாக வராமல் பாருங்களேன், மோப்ப சக்தி உடையவனாக இருக்காங்க. அயன் கிடச்சிருக்கு, ஸோ வேறு லெவல். ஸோ நல்ல அப்கிரேடு தான். இவங்ககிட்ட அயன் கொடுத்த ஏதாவது வேலைக்கு வரமான்னு தெரில. ஸோ ஃபாஸ்ட்டாக நம்ம அயன் எடுத்துக்கலாம். ஒரு பிக்கக் செய்கிற அளவுக்கு ஒரு அயன் கிடச்சா போதும். ஒரு டைமண்ட், ஆக்சுவலாக ஒரு டைமண்டில் ரெண்டு டைமண்ட் வேணும். ஸோ இங்கே நிறைய கோல்டு இருக்குது, மேபி கோல்டு கொடுத்தா கூட இவங்க வந்து மாறுவானுங்களான்னு தெரியல, மனசு மாறுவானுங்களான்னு தெரில. ஸோ ஃபர்னஸ் எடுத்துக்கலாம். நல்ல வேலை கையோட உட்டு இருக்கு தான் கொண்டு வந்தேன், தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கேவில இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நாலு அயன் உருக்கலாம். அப்படியே நம்ம வேறு ஏதாவது இங்கே ரிசோர்ஸஸ் இருக்கிறதா, ஏதாவது ஒரு வித்தியாசமான ஊரே இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அயன் பிக்கக் செஞ்சுட்டோன்னு வைங்களா, கரெக்டாக இருக்குங்க. ஓகே, ஃபாஸ்ட்டாக ஊருக்கு ஊருக்கு ஊருக்கு, இன்னும் ரெண்டு இருக்குது. ஸோ பக்கெட் கூட செஞ்சுக்கலாம். இங்கே டைமண்ட் இருக்கா என்ன? டைமண்ட், ஏய் டைமண்ட் 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 டைமண்ட், ஐ கேன் சீ த டைமண்ட் டைமண்ட் டைமண்ட். ஓ ஜிஜிக்கு வர லெவலுங்க. ஸோ ஒரு டைமண்ட் இருக்குது. ஐயோ ரெண்டாக இருக்கணும் கடவுளை, ப்ளீஸ் எனக்கு ரெண்டு டைமண்ட் கிடைக்கணும். ரெண்டாக இருக்கணும், ரெண்டாக இருக்கணும், ரெண்டு டைமண்டாக இருக்கணும். ஸோ ரெண்டு இருந்துச்சுன்னா பயங்கரம், நமக்கு ஈஸியாக வந்து அந்த மெட்டீரியல் செஞ்சு மேக்ஸிமம் அந்த வெட்டிங் ரிங் வந்து டைமண்ட் ரிங்கில் தான் ஸ்டி டைமண்டை வச்சு தான் செய்ய முடியும். ஸோ பார்த்தீங்களா, கொள்ளை அடிக்கிறதுக்குனே வராங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் நான் போயிட்டு அந்த டைமண்டை ஃபஸ்ட்டு மைன் பண்ணிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் கோல்டு மைன் பண்ணலாம். ஓகே, பாத்திரா 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 பாத்திரா, இடமே சேஃப்டி இல்லை. ஓகே ஒரு டைமண்ட் தான் நினைக்கிறேன், இது ரெண்டாக இருக்கணும்டா ப்ளீஸ், ரெண்டு ரெண்டு ரெண்டு. நோ, ஒய் 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 ஒய், ஒன்று தாங்க இருக்குது. அட கடவுளே, சே ஒன்று தாங்க இருக்குது. ஐயோ சே, நிறையா கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, பட் இவ்வளோ மேலே கிடச்சது பெரிய விஷயம். ஸோ அதுவே பாராட்ட வேண்டிய விஷயம் தான். சரி ரைட், இப்போ ஃபாஸ்ட்டாக மேலே ஏறுவோம். ஸோ ஏறிட்டு மிச்சம் இன்னும் ஒரு டைமண்ட் கிடச்சிட்டாலே போதும். நம்ம வச்சு டூல் செய்ய போகிறதில்ல, நம்ம அந்த வெட்டிங் ரிங் செய்கிறதுக்கு நமக்கு டைமண்ட் வேணும். ஓகே டைமண்ட், ஸ்டில் டைமண்ட். ஓகே ரெண்டு டைமண்ட், ரெண்டு டைமண்ட், நைஸ் 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 நைஸ், ரெண்டு டைமண்ட் கிடச்சிருக்கு. இந்த லாவாக்கு பக்கத்தில் தாங்க ஈஸியாக கிடச்சிது. ஓகே ஃபைனலி நம்மகிட்ட மூணு டைமண்ட் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே போகிறதுக்கான நேரம், பிகாஸ் ஒரு 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 ஐட்டம் வேணும், பட் அது நமக்கு வில்லேஜ்லேயே கிடச்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் கோல்டு மட்டும் நம்ம கொண்டு போயிட்டோம்னு நீங்களே நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து வெளியே போயிடலாம். ஸோ இப்படி தான் வந்தா, எஸ் இதாங்க வந்த வழி. ஸோ ஃபைனலி டைமண்ட் வந்ததுக்கு ரொம்ப நேரத்தையும் தேடினதுக்கு, ரொம்ப நேரம்னு தெரியல, மேலாப்லேயே தேடினே மூணு டைமண்டில் கீழே கிடச்சிருச்சு. ஓகே இப்போ வெளியே போகலாம், அந்த கோல்டையும் கையோட கொண்டு போயிடலாம், மேபி யூஸ் ஆகும். ஸோ கோல்டு 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 நிறையா கொடுங்கடா, ஏன்னா இவனுங்க இப்படியும் பேராசை பிடிச்சவங்களா இருக்கானுங்க. சாரி இருக்கிறாங்க, ஸோ நாட் பாய்ஸ் ஒன்லி கேர்ள்ஸ் தான் அப்படி பண்ணுறாங்க, அதுவும் கேமில். ஓகே இப்போ ஃபாஸ்ட்டாக மேலே ஏறலாங்க, மேலே ஏறி. ஓகே ஸோ வில்லேஜுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து இந்த வில்லேஜில் ஏதாவது ஒரு செஸ்ட்டில் நமக்கு தேடி வந்த ஒரு முக்கியமான ஓரேங்க, புது ஓரேங்க, அந்த ஓரே இருந்தால் தான் நம்மளால் இந்த ரிங்கு வெட்டிங் ரிங்கு செய்ய முடியும். ஓகே இந்த இங்கே இருக்கு பாருங்கள், இது என்னது, ஓன் ரோஸ் வில்லியம் த மைனரா, யார்றான் அவன், யாரானினே அந்த ஒரு புக்குங்க, நமக்கு புக்கு படிக்கலாம் டைம் இல்லை. ஸோ இப்போ கிராஃப்டிங் டேபிள், ஓ மை காட், கிராஃப்டிங்கில் ஃபஸ்ட்டு வந்துட்டேன். ஸோ பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம உட்டை வச்சு இப்போ புது கிராஃப்டிங் டேபிள், அப்படியே இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று. ஓகே கிராஃப்டிங் புதுசாக ஒன்று பண்ணிவிடுவோம், அந்த புக்கு கீழே போ. ஓகே இப்போ வந்து வெட்டிங் ரிங் செய்கிறதுக்கான நேரம், அதுக்கு ரெசிபி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்படி 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 இப்படி, ஓகே வச்சோடனே வராது, அடுத்து இப்படி இப்படி வச்சோடனே ஒரு ரிங்கு வந்துருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கோல்டு என்கேஜ்மெண்ட் ரிங்க், இன் என்கேஜ் டு சம்மன் வித் இனாஃப் ஆர்ட்ஸ். ஓ மை காட், இது தாங்க கஷ்டம், இதுதாங்க கஷ்டம். இங்கே பாருங்க, ரெண்டு டே ஒரு டைமண்ட் தானா, ஆக்சுவலாக ரெண்டு டைமண்ட் நினச்சேன் நான். அப்புறம் இது ஒருவேளை வெறும் இங்கட் மட்டும் வச்சேன்னா என்ன வரும்? ஓகே இருங்க, இங்கே வச்சு பார்ப்போம். ஓ கோல்டு, ஓ பிளாக் கிடைக்குது, பிளாக் கிடைக்குது, நைஸ், ரியலி நைஸ், வேறு லெவல். பட் நம்ம பிளாக்கும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா, பட் இருந்தாலும் நம்ம ரிங்கு ஒன்று செஞ்சு கொண்டு போனோம், அப்போ தான் நம்மளை மதிப்பாங்க. ஓகே இங்கே ஒன்று இங்கே ஒன்று, ஒரு டைமண்டா, ஆ ரைட்டு, இங்கே பாருங்கள் வந்துருச்சு ரோஸ் என்கேஜ்மெண்ட் ரிங். இலை என்னலை இது, ஓண்ணா நைட் ஆகுது நைட் ஆகுது நைட் ஆகுது, எனக்கு ஒரு இடம் கொடுங்களேன், நைட்டு தூங்கியாச்சு வெற்றிகரமாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம யார்கிட்ட வந்து கனெக்ஷன் வச்சுருந்தோன்னா, ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பேர் கூட எனக்கு தெரியலங்க, ஃபார்மர் அந்த பொண்ணு, என்ன இந்த பொண்ணா, ஏ உன்கிட்ட எத்தனை ஹார்ட் இருக்குது? ஜீரோ ஹார்ட், நோ நோ நோ, யுவர் ரிஜெக்டர். நான் ஃபார்மர், இங்கே ஒரு பொண்ணு இருக்குமே, இங்கே போய் கஷ்டப்பட்டு வெட்டி கிரிக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன், வா வா மேரேஜ் மேரேஜ் பண்ணலாம் மேரேஜ் பண்ணலாம். எங்கே அந்த பொண்ணு? ஒரு ஊரை விட்டு ஓடிச்சோ, ப்ளீஸ்
அன்லக்கின்னு நினைக்கிறேன். எனக்கு வில்லேஜஸ் கிடைக்க சரி வில்லேஜஸ்ன்ற அந்த பொண்ணை காணுங்க. எங்கங்க அந்த பொண்ணு? பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு அங்கே இருக்கு. ஐ ஃபவுண்டர், ஐ ஃபவுண்டர், ஐ ஃபவுண்டர். ஏ ஏ புள்ள, ஏ புள்ள, ஏ புள்ள, ஏ ஜினைட்டா, 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 உங்ககிட்ட தாங்க பேசணும், உங்ககிட்ட கிஃப்ட் கொடுக்கலான்னு வந்திருக்கேங்க. இருங்க ஜோக் சொல்லி உங்களை சிரிக்க வைக்கிறேங்க, சிரிக்க வைக்கிறேன். நீ டெஃபினெட்லி ஃபன்னி தான், ரொம்ப ஜாலி தான். ஃபன்னியர் தான் ஆஷா. யாருக்கு அந்த ஆசி, யாருக்கு அந்த ஆசி? இருங்க நான் இன்னும் கொஞ்சம் பேசிக்கிறேன். இன்ட்ராக்ட் பண்ணுவோமா? ஓகே இருங்க. ஸோ இன்ட்ராக்ட் கொடுத்துட்டு மேபி கிஃப்ட்டு கொடு. ஆ கிஃப்ட்டு, 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 எஸ். இதை செலக்டான ஐட்டம் இது, இது இதை கிஃப்டாக கொடுக்குறேன், இதை இதை கிஃப்டாக கொடுக்குறேன். ப்ரெஸ் த ரைட் மோஸ். ஆ ஓகே. ஆ நீ வேறு லெவல் அப்படின்றாங்க. எத்தனை ஹார்ட் இருக்குது? 35 ஹார்ட் தான் இருக்கா? ஓகே இருங்க, இங்கே வேறு ஏதாவது கிஃப்ட் கொடுப்போம். கிஃப்ட் கொடுத்துட்டு இருங்க. வெட்டிங் ரிங்கு கொடுத்துடலாமா? ஏன்னா ரெண்டு டைம் என்கிட்ட எத்தனை டைமண்ட் இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்கா ஒரு நிமிஷம் இருங்கக்கா, என்ன டைமண்ட் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். ஆ ரெண்டு டைமண்ட் இருக்குது. வெட்டிங் ரிங் கொடுத்துட்டேன்னு வைங்களேன், கண்டிப்பாக இவங்க நோ சொல்லுவாங்க தான் நினைக்கிறேன். இருங்க இன்ட்ராக்ட் கொடுத்துட்டு கடவுளே எனக்கு எஸ் சொல்லணும். ஆனால் 35 ஹார்ட்ஸ் தான் இருக்குது, எஸ் சொல்ல மாட்டாங்க. பட் ட்ரை பண்ணி பார்ப்போம். கொடுத்து எஸ், ஐயோ தெரியாமல் அடிச்சிட்டேன், மன்னிச்சிருங்க. ஐயோ சொதப்புதே. ஓகே கிஃப்ட்டு ரைட்டு. நோ எதுவுமே சொல்ல மாட்டுறாங்க. வெட்டிங் ரிங் கொடுத்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஓ வை வை. லொக்கேஷன்ஸு, ஒர்க் பிளேஸு, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது பண்ணலாமா? வேறு ஏதாவது கிஃப்ட்டு இன்ட்ராக்ட் கொடுத்து வேறு ஏதாவது கிஃப்ட்டு கொடுப்பாங்க. இதாக்கா இந்த கறி வச்சுங்கக்கா, இந்த கறி வச்சுங்கக்கா, இந்த கறி, இந்த கறி, இந்த கறியை வச்சுக்கிறீங்களா? ஆ ஓ இருங்க சிஸ், நான் வந்து இந்த இந்த இதை 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 கிஃப்டாக வச்சுக்கங்க. இந்த இருங்க இருங்க, இந்த கையில் வச்சுக்கிட்டு நான் கொடுக்குறேன். இருங்க இந்தாங்க இந்தாங்க இந்த கிஃப்ட்டு. ஆ இந்த இது இது கிஃப்ட்டு. ஆ ரொம்ப நன்றி அப்படின்றாங்க. இப்போ எத்தனை ஹார்ட் இருக்குது உங்களுக்கு? 36 ஹார்ட் கைஸ். சரி ஓகே, ஒரு எக்கி ஒரு எக்கி இருங்க இருங்க, நான் இன்னொரு ஐடியா இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த இந்த 11 உட்டை நான் கொடுக்குறேன், அவங்க எவ்வளோ ஹார்ட் ஏறுதுன்னு பார்க்கலாம். 36 ஹார்ட் ஏர் இருக்குது இது வரைக்கும். ஓகேங்களா, கணக்கு வச்சுக்கோங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி இவங்களை வந்து நம்ம மேட்சப் பண்ணலாம். ஓகே ஸோ கிஃப்ட்டு இதில் போயிட்டு. ஓகே தேங்க்ஸ், வெறும் தேங்க்ஸ் தானா? ஜஸ்ட்டு தேங்க்ஸ் ஒன்லி? இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன், உங்களுக்கு மேரேஜ் பண்ண விட மாட்டேன். வெறும் 36 தாங்க ஏறுதுக்கு, ஹார்ட் பெருசாக ஏற மாட்டேங்குது. அப்போ நம்ம இந்த மாதிரி இங்கட் இருக்குல்ல, இது வந்து நம்ம நிறையா கண்டுபிடிக்கணும். ஸோ நிறையா கண்டுபிடிச்சிட்டு வரணும். அது எங்கே கிடைக்கும்னு தரலையே, ஏதாவது ஒரு வில்லேஜில் இருக்குமா இல்லை ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேம் நம்ம மேபி ஃபுல்லாகவே கொண்டு வந்து கொடுத்துடலாங்க. இந்த ஓரே கிடைக்க மாட்டேங்குது, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரோஸ் கோல்டு, இதோட ஓரே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. நான் தேடி பார்த்துறேன். ஸோ அதனால் நம்ம வந்து இதை கொண்டு வந்து மேக்ஸிமம் எவ்வளோ ஓரே கொடுக்க முடியுமோ கொடுத்து இவங்களை மேரேஜ் பண்ணி இந்த வீடியோ நம்ம முடிக்கிறோம். ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் பாக்ஸ் கொடுத்து பார்க்கலாம், அதுக்கு வந்து எவ்வளோ கிஃப்ட் வருதுன்னு சொல்லிட்டு. சி அந்த ஹார்ட் ஏறுதுன்னு சொல்லிட்டு 36 ஹார்ட்ஸ் இருக்குது. இன்ட்ராக்ட் கொடுத்து இப்போ கிஃப்ட்டு கொடுத்து. ஓகே ஓ இதுக்கு முன்னாடி நான் இதான் எனக்கு வேணும் அப்படின்றேன். எவ்வளோ ஹார்ட் ஏறு? 55 ஹார்ட்ஸ் ஒரு கோல்டன் பிளாக்குக்கு. ஓ மை காட், வேறு லெவல். பட் இந்த ரோஸ் கோல்டு பிளாக்குக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் அதை கையில் வச்சுக்கிறேன். அக்கா அக்கா போதிங்கக்கா இருங்கக்கா. ஓ சாரி அக்கான்னு சொல்லக்கூடாதுல. ஓகே ஏ புள்ள, வெயிட் புள்ள. ஓகே இருங்க வரேன். ஸோ இப்போ வந்து எத்தனை ஹார்ட்ஸ் இருக்குன்னா 55 ஹார்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்தாங்க. ஓகே தேங்க்யூ வெரி மச். அட்வான்ஸ்மெண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் பவுண்டு, வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஷிப்பா, ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோமா நம்ம. ஓகே 71 ஹார்ட்ஸ் சரி இருக்குங்க, வேறு லெவலுங்க. அப்போ இன்னும் 6 பிளாக் தான் இருக்குது. ஸோ அதை வச்சு நான் கன்ஃபார்மாக இப்போ பாருங்கள் இது இந்தாங்க. ஓகே ஸோ எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்கிறேன்னு தெரியல, ரொம்ப நன்றி. ஐயோ பரவாயில்ல, ஐயோ என் பேர் சொல்கிறாங்க கைஸ், என் பேர் சொல்கிறாங்க. இருங்க இருங்க வர வர. ஓகே இந்தாங்க, எல்லாமே உங்களுக்கு தான், உங்களுக்கு தான். ஐய் வேறு லெவல், வேறு லெவல்றாங்களே. ஐயோ ரொம்ப புகழ்றாங்களே, ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்களோ. எத்தனை ஹார்ட்டு? ஓ 19 ஹார்ட்ஸ் கைஸ். எத்தனை இதில் வந்து நமக்கு மேரேஜ் வரப்போகுதுன்னு தெரில. ஓகே இதை நான் வந்து மறக்கவே மாட்டேன் அப்படின்றாங்க. 92 ஹார்ட்ஸ் இருக்குது, இன்னும் அவ்வளோதானே, குறைஞ்சிக்கிட்டே வருது. என்னங்க வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு நோ. ஓகே என்னாச்சு, ஹார்ட் ஏற மாட்டி? 91 ஏன் குறையுது, ஏன் குறையுதுங்க? நோ 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 ப்ளீஸ் ப்ளீஸ் கடைசி கடைசி இது மட்டும் ட்ரை பண்ணுவோம். ஸோ 91 இருக்குது, ஏறுதான்னு பார்ப்போம். ஓகே போதும் அப்படின்றாங்க. எங்கே குறை, ஐயோ குறையுதுங்க, மைனஸில் போதுங்க. என்ன ஒரே இதை கொடுக்குறேன் அப்படின்றாங்களா அக்கா? இருங்க 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 இருங்க, என்கிட்ட இது இருக்குதுங்க. இப்போ என்ன கோல்டன், இப்போ என்ன கோல்டு தானே உங்களுக்கு வேணும்? இந்த வரங்க இருங்க இருங்க, உங்களுக்கு இப்போ வந்து இது தேவையில்லைங்க. இந்த பிளாக் முடிஞ்சு, இது இனிமேட்டு நமக்கு குப்பை, இது இனிமேட்டு இது தேவையில்லை. ஏன்னா இதுமே அவங்களுக்கு போர் அடிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம கோல்டு தாங்க கொண்டு வரணும். ஸோ கோல்டு கொண்டு மேபி டைமண்ட் கொடுத்தா, ஒரே ஒரு டைமண்ட் கொடுப்போமா? ஒரே ஒரு டைமண்ட் கொடுத்து பார்ப்போம். நம்மகிட்ட தான் ஒரு டைமண்ட் இருக்குல்ல. ஸோ அதுக்கு வந்து என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில. அப்படியே 100+ சேரி டக்குன்னு ஒரு மேரேஜ் நடந்தால் நல்லாயிருக்கும். ஸோ என்கிட்ட ஒரு டைமண்ட் இருக்குது. ஸோ அந்த டைமண்டை கொடுக்க போகிறேன். இருங்க இருங்க, டைமண்டை கொடுத்து பார்ப்போம். அப்படி ஓகே ஆகலைன்னா நம்ம வந்து பார்ப்போம். ஓகே ஏங்க, உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன், என்னென்னு சொல்லுங்க. 90 ஹார்ட்ஸ் இருக்குது. ஸோ கிஃப்ட்டில் ஓ சாரி இருங்க, ஃபஸ்ட்டு கையில் வச்சுக்கிறேன். ஆ இருங்க இருங்க, உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் பாருங்கள், இதை வாங்கிக்கோங்க. ப்ளீஸ் கேண்டு மேரேஜ் பண்ணுங்க. ஏங்க என்னை கொடுத்து மிஸ்க்கு மேரேஜ் பண்ணுறங்க. ஓகே எவ்வளோ, வேறு அளவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எத்தனை ஹார்ட்டுன்னு தெரியல. ஏங்க இருங்க இருங்க இருங்கங்க.
98 ஆர்ட்ஸ் ஒரு டைமண்டுக்கு. ஐயோ, இன்னொரு டைமண்டுக்கு கொடுத்துடலாமா இல்லை இந்த ராஃப் கோல்டு கொடுத்துடலாமா? ஆனால் வேஸ்ட் ஆகிடுமே, அதை ஒரு பிளாக்காக மாற்றிடணும். ஓகே, நம்ம இன்னும் கொஞ்சம் கோல்டை போயிட்டு மைன் பண்ணிட்டு வந்துடலாம். வந்து நான் மறுபடியும் அதே கேவுக்கு தான் வந்திருக்கேன், பிகாஸ் இந்த கேவ் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அட் த சேம் டைம் இங்கே கோல்டு நிறையா வச்சுருக்கானுங்க, எக்கச்சக்கமாக இருக்குது. ஓகே, நம்ம கோல்டு மட்டும் தேடுவோம். இந்த ரெட் ஸ்டோன்லாம் கொடுத்தா மேபி எஃபெக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு டைமண்ட் கூட கிடச்சா நல்லாயிருக்குமே. இன்னும் ஒரு டைமண்ட் இருக்கா எங்கேயாவது? டைமண்டே என் கண்ணுக்கு தெரிலங்க. ஒரு டைமண்ட் கூட இப்போன்னு பார்த்து மாட்ட மாட்டேங்குதே. ஐயோ, டைமண்ட் கிடச்சா உஷார் பண்ணுறேன். ஸோ லைக் பண்ணாமல் வந்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இங்கே ஒரு டைமண்ட் இருக்கா? டைமண்ட் ஓகே, கோல்டு கோல்டன் பிளாக் மட்டுமே ஒரு ரெண்டு பிளாக் வர மாதிரி கொடுத்தாலே போதும். ஓகே, என்னடா ஒன்று தான் இருக்குது, இது நிறையா கொடுங்கடா, நிறையா கொடுங்கடா, நிறையா கொடுங்கடா. இங்கே ஒன்று இருக்குது ஆனால் ரொம்ப ஹைட்டாக இருக்குது. ஓகே, வர ரொம்ப ஹைட்டாக இருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து 12 கோல்டன் பிளாக்ஸ் வச்சு கோல்டன் ஒரேஸ் இருக்குது. இதை வந்து நம்ம இருக்கணும்னா நமக்கு வந்து மேபி ஒரு இங்கட் கிடைக்கும். ஓகேங்களா? சரி, ஒரு பிளாக் ஆஃப் கோல்டு நம்மளால் இப்போ வந்து கிராஃப்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இங்கேயும் போதுங்க, இங்கே ஒரு கேவ் போதுங்க. இது ஆல்ரெடி வந்த இடமா? எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது, அதனால் நான் தொலைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக வேறு பயமாக இருக்குது. ஓகே, டைமண்ட் இருக்கா? டைமண்ட். ஸோ டைமண்ட் இல்லைங்க. ஸோ நம்ம இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு வெளியே போயிடலாம், நம்ம மிஸ் ஆகிட போகிறோம். இங்கே ஒரு கோல்டு இருக்குது, நம்ம மிஸ் ஆகிட போகிறேன். இங்கே டைமண்ட் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கிறேன். டைமண்டே இல்லை, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு டைமண்ட் கூட இல்லை. ஐயோ, ஒரு பொண்ணுக்காக டைமண்ட் தேடி வந்துட்டுருக்கேனே. ஓகே, இன்னும் கீழே போகலாமா? பார்த்துக்கலாங்க. ஒரு பொண்ணு ஓகே சொல்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாங்க. ஓகே, கீழே வந்தாச்சு. ரைட், அவ்வளோதான், வந்துட்டேன். இப்போ எங்கே இருக்கேன்னா, என்னடா அது ஒரே லப்பிஷாக இருக்குது. டைமண்ட் ஒன்று கொடுங்கடா, போதும்டா, நான் கிளம்பிடுறேன்டா. ஒரு டைமண்ட் கொடுத்தேன்னா 8-6 ஹார்ட் ஏறுதுங்க, 6% ஹார்ட் ஏறுது. ஐயோ, இந்த இடத்துல எதுவுமே இல்லையா? ஓகே, ஸோ எனக்கு வந்து பெருசாக எதுவுமே கிடைக்கல. பிஆர் ஆஃப் இன்ஃபெக்ஷனா? ஓகே, இன்ஃபெக்ஷன் வேறு வருமா? அதெல்லாம் வந்துட்டு போதுறாரே. இந்த இங்கே இருக்காங்க பாருங்க, இருங்க, உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் தரேங்க. ஸோ 17 கோல்டை வந்து இருங்க வரேன், அவசரப்படாதீங்க. ஒரே அவசரம் தான், என் ஃப்ரெண்டு தான், அவங்க ஃபாலோ பண்ண வைக்கலாமா அவங்களா? இருங்க, என் கூட வாங்க, உங்களை தேடிட்டுலாம் இருக்க முடியாது. தயவுசெஞ்சு ப்ளீஸ் இன்ட்ராக்ட் கொடுத்து ஃபாலோ மீ. எஸ், ஃபாலோ மீ பண்ணுங்கள். என் பின்னாடி வாங்க பார்ப்போம். ஆஹா, பின்னாடி வராங்க. இங்கே பாருங்க கைஸ், இங்கே பாருங்கள். இந்த சைடு போனால் இந்த சைடு வரேன், இந்த சைடு போனால் இந்த சைடு வரேன். ஐயோ, வேறு லெவலு. ஃபஸ்ட் நான் இதை போட்டு உருக்கிடுறேன். இதை வந்து நம்ம வுட் எல்லாத்தையும் மாற்றிடலாம். ஓகே, ஸோ நைஸ். ஸோ எத்தனைடா, என்னடா அவ்வளோதான் வுட்டு வருது? டேய், நான் இருக்கிற அவசரத்தில். ஐயோ, ஆ ஓகே, 40 வுட்டு போட்டு உருக்கு. சீக்கிரம் கொடு, சீக்கிரம் கொடு. ஐயோ, இப்போ எத்தனை ஹார்ட்டில் இருக்கேன்னா 98 ஹார்ட்டில் இருக்குண்ணா, வேறு லெவலுங்க. ஸோ பேசுவோம்மா, கொஞ்சம் ஜோக் சொல்லி சிரிக்க வைப்போம். ஸோ கிளாசிக் ஜோக். எஸ், ஸோ எப்போவுமே இப்படி தான் இருப்பியா அப்படின்றாங்க. ஓகே, இன்னும் எத்தனை? ஸோ குறையுதுங்க. ஏங்க, ஐயோ, என்னங்க எது சொன்னாலும் குறையுது. பேசுவோம்மா, ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுப்போம். ஓகே, தெரியல ஸ்டோரி. சாட் பண்ணாலும் போயிடுவாங்க, கோவப்பட்டு போயிடுவாங்க. இப்போதைக்கு இதெல்லாம் சொல்லக்கூடாது. டே, சீக்கிரம் வாடா. ஓகே, இந்த கோல்டு கெட் வர வரைக்கும் நம்ம வெயிட். ஓகே, ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிளாக் ஆஃப் கோல்டு கிடச்சிருச்சு. இதுக்கு வந்து எத்தனை ஏறுதுன்னு பார்ப்போம். ஓகே, இன்ட்ராக்டு கிஃப்ட்டு இதில் போயிட்டு. ஓகே, இதை வந்து மறக்கவே மாட்டேன் அப்படி. ஓ, 130 ஆர்ட்ஸ் வந்துருச்சுங்க, ஃபைனலி. டே, யாரா மண்டையா, போய் தொடடா நானு. இட்ஸ் டைம் டு ஓகே, ரோஸ் கோல்டு கொடுத்து என்கேஜ்மெண்ட் பண்ணுறோம். இன்ட்ராக்ட் கிஃப்ட், எஸ் ஐம் கோனா மேரிட். ஓகே, ஸோ அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ஐயோ, ஓகே, மேரேஜ் செலக்டன் ஐட்டம். ஐயோ, சாரி, ஆர்வ கலரில் கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, மேரேஜ். எஸ் ஐ ரியலி லைக் யூ, பட் நாட் தட் வே. என்னது, எனக்கு ஒன்று பிடிச்ச, என்னடா சொல்கிறீங்க, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு ஆனால் வந்து எனக்கு இது கரெக்டான சாய்ஸ் இல்லை அப்படின்றாங்க. ஐ லவ் யூ பட் ஆஸ் அ ஃப்ரெண்டு, அந்த கதையா? நைஸ் டு சீ யூவா? நோ, என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? ஏங்க, என்னங்க இது? இருங்க, இன்னொரு டைமண்ட் வேணால் கொடுக்கவா? இருங்க, இன்னொரு டைமண்ட் வேணால் கொடுத்து இவங்க எத்தனை ஹார்ட்டை தான் இவங்க மேரேஜ் பண்ணிப்பாங்கன்னு பார்ப்போம். 130 ஹார்ட்ஸ் இருக்குது, இது ஃபுல்லாக ஒன்று நினைக்கிறேன். அவ்வளோதான், அப்படிலாம் இல்லையே. இருங்க வரேன். ஸோ இப்போ வந்து இதில் போயிட்டு கிஃப்ட்டு. ஓகே, ரைட் கிளிக். ஓகே, ஓ நைஸ், ஓகே, 119 ஆர்ட்ஸு, வேறு லெவலு, இதுலேயே ஃபாஸ்ட் ஆகிடுது. ஓகே, கிஃப்ட்டு. ஓகே, இப்போ வந்து ஓகே, 120. நம்ம இதில் இருக்கிற எல்லா ரிசோர்ஸையும் விற்றுலாம், என் சொத்தை விற்று நான் அவங்களை வந்து மேரேஜ் பண்ணுறேங்க. ஓகே ஓகே, இன்னும் கேட்டே இருக்காங்க. ஏங்க, அநியாயத்துக்கு ஆசைப்பட்றாங்க. ஓகே, இந்த போதுன்னு நினைக்கிறாங்க. நல்ல ஃப்ரெண்டா? ஐயோ, ஃப்ரெண்டுன்னு சொல்லாதீங்க, கடுப்பாகுது. ஓகே, இனஃப் ஐட்டம்ஸா? இருங்க பார்ப்போம், லாஸ்ட்டாக ஒரு ட்ரை. ஓ நோ, அவ்வளோதான், முடிஞ்சு. இவங்க கோல்டுக்கு, இப்போ கோல்டு இவங்களுக்கு சளிச்சிருச்சு, இனிமேட்டு இவங்களுக்கு கோல்டு தேவைப்படாது. ஓகேவா?
ஸோ இப்போ வந்து ஒரு டைமண்டை கொடுத்துருவோம். ஸோ டைமண்ட் கொடுத்துட்டு எஸ் இப்போ எத்தனை இயர் இருக்குது? 128 ஐயா, இன்னும் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ எங்கள் இப்போயாவது மேரேஜ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீயும் நானும் ரெண்டு பேரும் சேர்ந்து. ஐயோ, ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட எத்தனை ஹார்ட் இருக்கு? 29 ஹார்ட்ஸ் இருக்குது. இப்போவாவது நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது இப்போ? ஏங்க, 202 ஹார்ட் வாங்கிட்டேங்க, இப்போவும் வந்து முடியாதான். ஸோ 300 ஹார்ட் வந்தால் தான் இவங்க வந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 339 ஹார்ட்ஸ் ஃபைனல் ட்ரை. இதுக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நமக்கு எதுவுமே சொல்லலைன்னா ரொம்ப கஷ்டங்க. ஸோ அவ்வளோதான், எனக்கு இந்த நாட்டை விட்டு போகிறத தவிர வழியிலே இல்லை. ஸோ 336 ஹார்ட் இருக்குங்க. இதுக்கு மேலே எப்படிங்க ஒருத்தங்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க முடியும்? இந்த பொண்ணு எல்லாத்தையும் வாங்கிக்கிச்சுங்க, சொத்து எல்லாத்தையும் வாங்கிடுச்சு. ஸோ கடைசி ட்ரையே இதில் கிடைக்கலடா போகுது, அவ்வளோதாங்க. ஸோ என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியல. ஸோ பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஐ எம் சாரி பட் ஐ ஜஸ்ட் டோன்ட் திங்க் வி ஆர் ரைட் ஃபார் ஈச் அதரா. துரோகமாக கைஸ், என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க கைஸ். இந்த பொண்ணு என்னை ஏமாத்திடுச்சு. எல்லாத்தையும் என்கிட்டருந்து வாங்கி, என்னோடய டைமண்டு எல்லாமே வாங்கி, கடைசியில் ஒன்றுமே பண்ண முடியாமல் பண்ணிடுச்சு கேஸ். சா, ஸோ சத்தியமாக ஏமாந்து போயிட்டேன். என்னை ரிஜெக்ட் பண்ணிருச்சு. நான் இதுக்கு மேலே எவ்வளோ ட்ரை பண்ணுறேன்னு தெரில. ஸோ அவ்வளோதான் இந்த கேம்லேயே. இந்த கேம்லேயே நான் முடிஞ்சால் பாட்டு போடுறேன். பாட்டு போட்டு நம்ம வேறு ஒரு பர்ஃபெக்ட் பார்ட்னர் நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் இந்த கேம்லேயே. இந்த கேம்லேயே பிடிச்சிருந்த மந்திரம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படி இருக்குன்றது மந்திரம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை கைஸ். பை.